Hi friends, welcome to Bhuvi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எக் பாஸ்தா எப்படி பண்ணலாம்னு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். எக் பாஸ்தா செய்யிறதுக்கு இன்னைக்கு ஒரு கடாயில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம பவுல்ல வச்சிருக்கிற இந்த மேக்ரோனி பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். இந்த பாஸ்தா ஒரு 10 to 10 minutes வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இது தண்ணி வடிகட்டி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்கலாம். சீரகம் வெடிச்சிருச்சு. வெங்காயம் வதங்கட்டும். லைட்டா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டுன்னிலேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் நீங்கள் உப்பு பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன். இப்போ இந்த மசாலா கூட 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அது இது உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பீன்ஸ், கேரட், பச்சைப்பட்டாணி அதெல்லாம் போட்டு கூட போட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். முட்டையை கலர் வேணாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். முட்டை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நீங்கள் கலராதீங்க. வேக வச்சுருக்கிற இந்த மக்ரூனி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மக்ரூனி இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மக்ரூனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.